குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மகானா சஞ்சீவி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வணக்கங்க. இப்ப நீங்க வந்து வரிசையா படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப லேட்டஸ்டா கூட உங்களுக்கு வரலாமா, வா வரலாமா, வா வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இப்ப ஜனவரி 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து கும்பாரிங்கிற திரைப்படம் ரிலீஸ்க்காக ரைட்டிங்ல இருக்கு. நீங்க சினிமா துறைக்குள்ள எப்படி வந்தீங்க? உங்களுக்கு முதல் படம் எது? முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி பெங்களூரில் எம்சிஏ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் நான் சினிஃபீல்டு வந்தேன். பட் மெயின் நான் கான்சென்ட்ரேட் பண்ணது சினிஃபீல்டு தான். பட் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, ஸோ அதுக்காக மாடலிங் பண்ணிட்டு சினிஃபீல்டு வந்தேன். ஸோ பட் அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இங்கே தமிழில் பண்ணது சந்தானம் சார் மூவி A1 பண்ணேன். அதில் செகண்ட் லீட் தான் பண்ணேன். பட் அப்போது நான் ஸ்டடி தான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அது அதில் ஃபோக்கஸ்ட் அப்படின்றனால இல்லை செகண்ட் இயர் தான் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் ஆயிடுச்சு, யாருக்குமே ஷூட் இல்லை. 2 இயர்ஸ் வந்து எந்த ஷூட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டுடியோ கிரீனில் தேல் படம் பண்ணியிருந்தேன், பிரபுதேவா சார் மூவி, அது பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் கருமேகங்கள் கலைகின்றன, தங்கர் பச்சன் சார் மூவி, செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் பாரதி ராஜா சார், யோகி பாப் சார், கௌதம் மேனன் அவங்க எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி நான் லீட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா என்னோட கேரக்டர் வந்து த்ரோ அவுட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லி அண்ட் இன்னோசென்டான கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்கோப் இருந்தது. ஸோ ஆஃப்டர் பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸில் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவர் கூட மாசாணி மூவி எடுத்த டைரக்டர், அவங்க வந்து வா வரலாமா அப்படின்ற படம். ஸோ அது இப்போது ரீசெண்டாக டிசம்பர் 1 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் தென் இப்போது கண்டினியூவாக கும்பாரி மூவி வந்து ஜான்வரி 5 ரிலீஸ் ஆகுது. அண்ட் தென் முடக்கர்த்தான் அது 25 ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 25. இப்போ நீங்க அந்த கருமேகங்கள் கலைகின்றனல வந்து ஒரு நல்ல லீட் ரோல் நடிச்சீங்க, அதுல தான் நீங்க நல்ல ரெஜிஸ்டர் ஆனீங்க. ஆமா, அந்த படத்துல நடிச்ச அனுபவம் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த இயக்குனர். அவர் உங்களுக்கு ஏதாவது நடிப்பு சொல்லி கொடுத்தாரா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை, மாடலிங்க்கும் நம்ம மூவிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா மாடலிங்கிறது வந்து லைக் ஷோஸ் இல்லை ஆட் ஷூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் மூவிஸ் அப்படின்றப்ப நம்ம ஜென்ரலாக ஒரு கேரக்டர் இல்லை செகண்ட் இயர் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தோம்னா சில பர்டிகுலர் டைலாக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம அது மட்டும் பேசிப்போம். பட் நம்ம லீட் பண்ணுறோம், இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுறோம், அது கேரி பண்ணி பண்ணணும் அப்படின்றப்ப வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டைரக்டர் வந்து மீனா குமாரி அப்படின்ற கேரக்டர் இப்போ வரைக்கும் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் டைரக்டர். நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இது இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கு கதைக்கு இதுதான் வேணும் அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் அவங்க நடிச்சு காட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் மோஸ்ட்லி டேக் எதுவும் போகாது. வா வரலாமா லீட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தேவா சார் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கொஞ்சம் கிளாமான ஒரு சாங் மாதிரி இருக்கும். பட் கிளாம் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சுல்தானன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் அந்த மாதிரி. கும்பாரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 2 இயர்ஸ் பிஃபோர் தான் எடுத்தது. அந்த லாக்டவுன் டைம்ல அந்த டைம்ல தான் எடுத்தோம். முட்டம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் அங்கதான் ஷூட் பண்ணோம். ஏன்னா அங்கதான் பாரதி ராஜா சார் வந்து கடலோர கவிதைகள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி அந்த லவ் சப்ஜெக்ட் அப்படின்றனால அங்க பண்ணா சென்டிமெண்டா இருக்கும். பட் பிளேசஸும் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சர்ச் அப்புறம் அந்த பீச் அதெல்லாம் இருக்கு அப்படின்றனால இது வந்து அந்த மீனவ குப்பம் அவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஆமா ஆமா ஆமா. இப்போ அந்த ஸ்லாங் ஏதாவது நீங்க பேசுறீங்களா? இப்போ நீங்க நடிச்ச படங்களுக்கு எல்லாம் நீங்க தான மேட்ச் பண்ண டப்பிங் பண்ணி. ஆமா ஆமா, நான் தான் டப்பிங் பண்ணேன். இந்த படத்துக்காக இந்த கும்பாரிக்காக ஏதாவது டப்பிங்ல அந்த நாகர்கோவில் ஸ்லாங் ஏதாவது கத்துக்கிட்டு பேசுறீங்களா, இல்ல அது உங்களுக்கு ஈஸியா ஏதாவது வந்ததா? இல்ல, இப்ப அதான் கருமேகங்கள் கலைகின்றன வந்து நேட்டிவிட்டி ஃபிலிம் தான். பட் பேசிக்கலி நான் தமிழ் பொண்ணுன்றனால எனக்கு பேசிட்டேன். பட் இருந்தாலும் கூட அந்த ராம்னா டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரின்றனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிட்டேன். பட் நான் தான் பண்ணேன் என்னோட ஓன் வாய்ஸ். கருமேகங்கள் கலைகின்றன வா வரலாமா கூட நான் தான் பண்ணியிருக்கேன், அதுவும் என்னோட ஓன் வாய்ஸ் தான். ஆமா ஆமா. பட் கும்பாரி நான் டப்பிங் பண்ணல. ஏன்னா சிமிலர்லி அவங்க மேபி அந்த வாய்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களேன்றது தெரியல. அந்த ஸ்லாங்கும் ஸோ அது பிராக்டிஸ் பண்ணி பண்ணிருந்துக்கலாம். பட் அதுக்கான ஸ்பேஸ் இல்ல, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கறனால இது. ஆமா, இப்ப முடக்கர்த்தான் என்ன மாதிரி கரெக்டர் பண்ணிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. முடக்கர்த்தானுக்கும் நான் ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன், என்னோட சொந்த குரல் தான் அது. அதுல வந்து அவங்க
லீடு தான் பண்ணியிருக்கேன். லீடு வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஜேனர். இப்போ ஒரு ஒரு படமே பார்த்தீங்கன்னா கர்மேகங்கள் கலைகின்றன ஒரு ஜேனர் இருக்கும். அது இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் சொல்ல முடியாது. எல்லாருமே பாரதி ராஜா சார்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்கன்னா அவங்க, நாங்கள் செகண்ட் ஹாஃப்ல வந்து யோகி பாபு சார், நாங்கள் எல்லாம் எல்லாருமே சார் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போவாங்க. ஸோ அப்படிதான் கும்பாரி வா வரலாமா, இதுல வந்து ஃபுல் மெயின் எப்படியோ அது வந்து லவ் சப்ஜெக்ட். பட் முடக்கர்த்தான் வந்து நாங்கள் லவ் ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுக்கல. பட் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வீரபாபு சார் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சோசியல் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் குழந்தைங்களை வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக சில பொண்ணுங்களை வீட்டில் வச்சுருக்காங்க. பட் அந்த டைமில் அம்மா அப்பா இல்லாத டைமில் எப்படி குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பிக்சருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது பற்றின ஒரு சைல்டு பற்றின ஒரு விஷயம். ஸோ அதை கண்டென்ட் பண்ணி தான் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் இந்த 2024 காலனி படத்தோட டைட்டில் வந்து காலனி. பட் காலனி ஷூட் போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. பட் நான் பண்றேன் அப்படின்றது இன்னும் அது இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஷூட்டிங்ல இருக்கீங்க நீங்க, அந்த அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா 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 ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கதாநாயகி எல்லாம் லீட் ரோல படங்கள் பண்றாங்களா, இப்ப நயன்தாரா இருக்காங்க அவங்க லீட் ரோல் பண்றாங்க, இப்ப திரிஷா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான கதைகள் வந்தா நீங்க நடிப்பீங்களா, இல்ல வந்து ஹீரோவோட சேர்ந்து கதைகள் இந்த மாதிரி நடிச்சு போலாம்னு ஐடியா இருக்கு? அஃப்கோர்ஸ் நமக்கு லீடு இருக்கப்போனா வந்து கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன்ல வரத விட ரொம்ப நேரம் ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணணும், நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படின்றதான் ஆசை. பட் வெரி பிகினிங்ல வந்து நம்ம மேல ஹோப் வச்சு ப்ரொடியூசர் வந்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நமக்கான ஸ்டோரி வந்து டைரக்டர் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம கொஞ்சம் மக்கள் கிட்ட நம்மளோட ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும். பட் எல்லா கைண்ட் ஆஃப் மூவிஸ்க்கும் நம்ம மேக்ஸிமம் நம்மளால வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால லீட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து லீட் பண்ணணும், நம்ம வந்து சிங்கிளா பண்ணணும்னாலும் நான் ரெடியா தான் இருக்கேன் பண்ணலாம். ஆமா, ஆஃப் கோர்ஸ். அப்புறம் வேற இந்த 4-5 படங்கள் நடிச்சதுல வேற ஏதாவது இப்ப நடிப்பு கத்துக்காம நீங்க மாடலிங் துறையில இருந்து நடிப்பு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப நடிப்பு கத்துக்கிட்ட மாதிரி உங்களுக்குதான் ஃபீல் ஆகுதா, இல்ல இன்னும் கத்துக்கிட்டேதான் இருக்கிறீங்க? சினிமா பொறுத்த வரைக்கும் முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்லி யாருனாலும் சொல்லவே முடியாது. பட் வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டோரியுமே வந்து ஒரு ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு புது குழந்தை தான். ஏன்னா நம்ம வந்து நான் அந்த படம் பண்ணிட்டேன், அதனால நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பெருசா பண்ணிடுவேன், எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எல்லா பெரிய சமுத்திரகணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தானம் சார் கூட, பிரபுதேவா சார் கூட, யோகி பாபு சார், பாரதி ராஜா சார், கௌதமேனன், ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோமே, டேக் எதுவும் போயிடுமோன்னு. பட் எனிவே அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க செட்ல, பட் அவங்க ஸ்கிரிப்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பயம் அப்படின்றது எதுவும் இல்லை, ஏன்னா டேக் வந்து நெக்ஸ்ட் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். பட் கத்துக்கிட்டே இருக்கலாம், சினிமாவில் ஒரு ஒரு நாளும் நம்ம டெய்லி புது புது விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டே இருந்து நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப நேயர்களுக்கு, இப்ப குடிமா தமிழ் டிவி ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க? ஃபைனலா ஜனவரி 5 வந்து கும்பாரி மூவி ரிலீஸ் ஆகுது, அண்ட் ஜனவரி 25 முடக்கர்த்தான் மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாக்கணும், மக்கள் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ மறக்காம தியேட்டர்ல பாருங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், எல்லாரும் சேஃபா இருங்க. இந்த வருஷம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சிறப்பானதா இருக்கும். எனவே தேங்க்யூ சோ மச், நன்றி.